ஸோ ஹை, இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனர்கட்டா அப்படின்ற ஒரு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தமிழ் டப்பிங்கில் ரீமேக் பண்ணி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஆஸ்ட்ரோ சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு நாராயணன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட் பார்க்கலாம் வாங்க. பிளாட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அண்ணன் தங்கச்சி கதை தான். ஸோ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி டிரைவராக இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கச்சி வந்து பெங்களூருக்கு இன்டர்வியூ போயிருக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ போன இடத்துல ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருது தங்கச்சிக்கு. இவர் அண்ணன் வந்து சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு எப்படி தங்கச்சியை காப்பாற்றினாரு, எப்படி தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரிலைன் தான் இந்த பேனர்கட்டா படத்தோட ஸ்டோரிலைனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்க்கலாம் வாங்க. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாலே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லீட் கேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலூட்டி என்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு மெயின் லீட் கேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அவர் மட்டும்தான் வருவார் படம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி மற்ற கேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செல்ஃபோன் வச்சுட்டே பேசுகிற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி இருந்துமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படம் ஃபுல்லாக நம்மளை வந்துட்டு அந்த படத்தோட சேர்ந்து ட்ராவல் பண்ண வச்சது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து நான் படம்னு சொல்கிறதா இல்லை குறும்படம்னு சொல்கிறதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஷார்ட் ஃபிலிம்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா படத்தோட ரன் டைமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 hour தான் படம். படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 hour சூப்பராக இருக்குது. நல்ல த்ரில்லிங்காகவும் நல்ல சஸ்பென்ஸாகவும் கொடுத்துருக்குது. மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி டீசெண்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் டிசைனும் நார்மலாக ஓகேவாக இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங்கும் ஓகேவாக இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. மேக்கிங் வைஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. அதை நீங்கள் ஒரு நெகட்டிவாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு 1 hour பார்க்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லை நீங்கள் படம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஒரு ஒரு டீசெண்டான ஒரு படம் தான் இது. இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்கிற ரேட்டிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8.2/10 கொடுப்பேன். ஸோ அதுக்கு ஒருத்தான எல்லா எலமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கெலாம் ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு கொஞ்சம் புதுசாக இருக்கும் படம். ஏன்னா மேக்கிங்லாம் இல்லைனாலுமே படம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த படம் தான். ஸோ ஃபேமிலியோடு எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதில் தான் டேக் கேர், பாய் பாய். ராம், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, பி சேஃப், டேக் கேர், பாய் பாய்.